ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சேஃபாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்கள வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் ஓகேவா எங்கேயும் வெளியெல்லாம் போய் விளாட போகக்கூடாது வீட்டுக்குள்ளேயே இருங்க அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க உங்கள் பேரண்ட்ஸ் எங்கேயாவது வெளியே போனால் கூட கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போக சொல்லணும் ஓகே நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவிஎஸ் பார்க்க போகிறோம் என்விரன்மெண்டல் சயின்ஸ் ஓகேவா இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் ஒரு நாள் இங்கிலீஷ் கிளாஸ் பார்த்துருப்பீங்க தமிழ் கிளாஸ் பார்த்துருப்பீங்க மேக்ஸ் தென் ஹிந்தி பார்த்துருப்பீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்த்துருப்பீங்க அப்படின் தானே இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா இவிஎஸ் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த பாடத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சூழ்நிலை அறிவியல் அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறது இல்லையா என்வாயன்மெண்டல்னால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் சயின்ஸ் அப்படின்னா அறிவியல் அதாவது நம்மளை சுத்தறிவு விஷயங்கள் நம்ம அறிந்து கொள்ளுதல் அறிவியல்னால் அறிந்து கொள்ளுதல் நம்ம தெரிஞ்சுக்கிறது ஓகேவா அது ஏன் அப்படி இருக்குது எப்படி இருக்குது என்ன செய்யும் எதுக்கு அப்படின்றத பற்றி நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுதான் என்மியான் சயின்ஸ் ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதில் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட் லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மை அமேசிங் பாடி அமேசிங் பாடி அப்படின்னா என்னது பாடின்னு என்ன தெரியல நம்மளுடைய உடம்பு நம்ம முழு உடம்புன்னு என்ன சொல்லுவாங்க பாடின்னு சொல்லுவாங்க மை அமேசிங் பாடி என்னோட அது அது நம்ம உடம்பை பற்றி நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம உடம்புல என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஏற்கனவே நீங்கள் சின்ன கிளாஸ்ந்தே பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி படிச்சுட்டு போங்க ஐஸ் நோஸ் அப்புறம் இயர்ஸ் மவுத் நெக் ஹேண்டு லெக்கு செஸ்ட் நிறையா படிச்சுருப்பீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ்னால் வெளிப்புறமாக நம்ம கண்ணால் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் தான் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் ஸோ இதெல்லாம் நம்ம படி பார்ட்ஸ் பாடியில் படிச்சிருக்கிற எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் இது போக இன்டெர்னல் ஆர்கன்ஸ் இருக்குது இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்ன பண்ணும் நம்ம உடம்பு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம உடம்புக்கு உள்பக்கமாக இருக்கும் நம்மளால் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது நம்மளோட ஹார்ட்டு கிட்னி லிவர் இண்டஸ்டின்ஸ் இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் இல்லை உள்ளே இருக்கும் லங்ஸ் இதெல்லாம் வந்து உடம்புக்குள்ளே இருக்கும் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது இதெல்லாம் என்னது இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஓகேவா ஸோ இதெல்லாம் நம்ம அமேசிங் பாடியில் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமேசிங் பாடியில் ஒரு சில பார்ட்ஸை பற்றி இங்கே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல பாருங்கள் வேதா யாசின் அண்ட் ரீட்டா அப்புடின்னு ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா வேதா யாசின் ரீட்டா மூணு பேருமே வந்து நெய்பர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போகிறாங்களாம் விளா விளாண்டுக்கிட்டே அவங்க வந்து சின்ன கிராமத்தில் இருக்கிறாங்க ஸோ அவங்க போகும்போது அந்த ரோட்டில் இருக்க மரங்கள் பழங்கள்லாம் பார்த்துட்டு விளையாண்டுட்டுருக்காங்க நம்ம ரோட்டில் போகும்போது விளையாண்டுக்கிட்டா போவோம் அப்படிலாம் போகவே மாட்டோம் அப்படி தானே நம்ம ரோட்டில் ஒரே ட்ராஃபிக் பஸ்ஸு சைக்கிள் காரு வண்டியெலாம் வரணுமோ பேரண்ட்ஸ் கைப்பிடிச்சுட்டு நல்ல பிள்ளைங்க நம்ம போய்கிட்டு இருப்போம் அப்படி தானே இவங்க ஒரு வில்லேஜ் சைடு இருக்கிறாங்க ஸோ அவங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க கூட சோ என்ஜாய் பண்ணிகிட்டே வராங்க அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா போகிற வழியில் ஒரு மேங்கோ ட்ரீ இருக்கும் அங்கே போய் ஜம்ப் அண்ட் பிளாக் ஜம்ப் பண்ணி அந்த மேங்கோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறித்து சாப்பிட்றாங்க வேறு என்ன பண்ணுறாங்க போகிற வழியில் ஒரு க்ரீன் கலர் ஃப்ராக் இருக்குது அந்த ஃப்ராக் மாதிரி ஹாப்பிங் ஹாப்பிங் தெரியும்ல ஜம்ப் பண்ணி மிக்க ஃப்ராக் வந்து அதில் நாலு ரெண்டு கை ரெண்டு காடு தரையில் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகல அதே மாதிரி அவங்க ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகிறாங்களாம் ஹாப்பிங்கில் போகிறாங்க அடுத்து பாருங்கள் போகிற வழியில் கொஞ்சம் பே டஸ்ட்டு குப்பைகள்லாம் கிடக்கு பேப்பர்ஸ் பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் பிக் பண்ணி புட் இன் த பின் அந்த பேப்பர்ஸை பிக் பண்ணி பின்னில் போடுறாங்க டஸ்ட்பினுக்குள்ள போடுறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்துவிட்டாங்க ஒவ்வொருத்தர் வீடாக வரிசையாக ஒவ்வொருத்தர் வீட்டுருக்கு இல்லையா வீட்டுக்கு வராங்க வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க வேவ்ஸ் குட் பை டு ஈச் அதற்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கை வேவ்ஸ் வேவ்ஸ்னால் கையாட்டு பாய்பாய் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஹேண்ட் ஷேக் ஹேண்டை வந்து பா டாட்டா சொல்லிட்டு எல்லாரும் ஹேண்ட்ஸ் விடை கொண்டு பாய் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க சரி இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிதானே சயின்ஸுன்னு சொன்னீங்க தெரிஞ்சுக்க போகிறோன்னு சொன்னீங்க இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஜம்ப் அண்ட் பிளாக் ஜம்ப் பண்ணுறாங்க பறிக்கிறாங்க இதில் ஹாப் பண்ணுறாங்க இதில் பிக் அண்ட் புட் இதில் வேவ் ஸோ இதுக்கெல்லாம் எந்த ஆர்கன்ஸ் யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா எது நம்ம உடம்பு கை வச்சு பறிக்கிறாங்க காலை வச்சு நம்ம உடம்பு ஜம்ப் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி உடம்புல இருக்க பார்ட்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க அதை வேலையாக செய்கிறோம் ஹாப்பிங்லேயும் நம்மளோட காலும் கையும் தான் யூஸ் ஆகுது இங்கே பிட்சா வேறு பிக் பண்ணுறதுலையும் அப்படிதான் அப்படி தானே ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் அண்ட் லெக்கை யூஸ் பண்ணி அவங்க அந்த ஆக்டிவிட்டிஸ் செய்கிறாங்க சரி இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் சரி இந்த கை காலை ஆட்டுறாங்கல்ல எப்படி ஆட்டுறாங்க கையும் காலும் சும்மா ஆட்ட முடியுமா நீங்கள் உங்கள் கையெல்லாம் பாருங்களேன் எங்கள் கை எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்டிஃபாக இருக்கும் அப்படி தானே அப்போ உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா போன்ஸ் இருக்குது என்ன இருக்குது போன்ஸ் இருக்குது போன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த ஃபிங்கர் எப்படி இருக்குது ஸ்டிஃபாக இருக்குது உங்க உடம்புலையும் எல்லா பாது ஃபிங்கர்ஸ் மட்டும் இல்லை கையுமே ஸ்டிஃப்பாக இருக்கும் கால் ஸ்டிஃபாக இருக்கும் நம்ம ஷோல்ட்ரு ஸ்டிஃபாக இருக்கும் நம்ம முதுகு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்க போன்ஸ் போன்ஸ் தான் என்னது எலும்பு சரியா எலும்பு தான் நம்ம உடம்பு வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டாண்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு ரீசன் நம்ம உடம்பு பாடி ஒரு உடம்பு ஒரு ஷேப்பாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த எலும்பு தான் அந்த எலும்பு மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிடும் நம்ம உடம்பு கொலை கொல கொலன்னு இப்படி தொலைதொலன்னு ஆயிரும் ரோட்டில் செடிகளில் பார்த்திங்கன்னா புழுவெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா செடியில் புழு குட்டி குட்டி பூழெல்லாம் இருக்கும்ல அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா போன்ஸே கிடையாது அது எப்படி இருக்கும் கொல கொலைன்னு உருண்டுக்கிட்டே வரும் ஷேப்பே இல்லாமல் உருண்டு 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 வரும் ஆனால் மனுஷங்களுக்கு ஷேப் இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னது மெயின் ரீசன் என்னது போன்ஸ் தான் ஸோ அதுதான் அவங்க போட்டிருக்காங்க அவர் போன்ஸ் ஹெல்ப் அஸ் அப் ஸ்ட்ரைட் அண்ட் கிவ் அஸ் ஷேப் நம்ம அவன் நிற்கிறதுக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கும் நம்ம பாடிக்கு ஒரு ஷேப் கொடுக்கறதுக்கும் எது ஹெல்ப் பண்ணுதுன்னா இந்த போன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணலாம் இந்த போடுறாங்க பாருங்கள் வித் அவுட் அவர் போன்ஸ் வி உட் பி ஃப்ளாப்பி அதான் சொன்னேன் இல்லையா போன்ஸ் மட்டும் இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம் உடம்பெல்லாம் கொழ கொழான்னு நெகிழ்ந்து போய் இருக்குமா த பிளேஸ் வேர் டூ ஆர் மோர் போன்ஸ் மீட் இஸ் கால்ட் எ ஜாயிண்ட் அதாவது ஜாயிண்ட்னா படிக்க வந்தோம் என்ன ஜாயிண்ட்டுனால் ரெண்டு போன்ஸோ இல்லை அதுக்கும் மேற்பட்ட மூணு நாலு அஞ்சு அந்த மாதிரி போன்ஸோ ஜாயின் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் ஜாயின்ஸ் அதாவது ரெண்டு போன் மீட் இடம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் இருக்க இந்த மேலே இல்லையா ஆம் இந்த போனும் ஷோல்ட்ரு போனும் ஜாயின்ட் ஆகுது இல்லையா இந்த இடம் தான் ஜாயிண்ட் இங்கே பாருங்க ஆம்லேருந்து இந்த இந்த கைக்கும் இதுக்குள்ளே நடுவில் முட்டியிருக்கு இல்லையா இது ஒரு ஜாயிண்ட் இந்த கைக்கும் ஃபிங்கருக்கான போன் ஜாயிண்ட் ஆகுது இல்லையே மீட் பண்ணுதில்ல அதுதான் ஒரு ஜாயிண்ட் அதாவது ரெண்டு போன் சந்திக்கிற இடம் இந்த போனும் இந்த போனும் எங்கே மீட் பண்ணுதோ அந்த தான் ஒரு ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நம்ம உடம்புல இந்த மாதிரி நிறைய ஜாயிண்ட்ஸ் இருக்குது ஜாயிண்ட்ஸ் இருக்க இடத்த நம்மளால் என்ன செய்ய முடியும் அசைக்க முடியும் ஓகேவா இப்போ இந்த கையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்த நம்மளால் அசைக்க முடியும் இப்படி சுற்ற முடியும் எல்லா பக்கமும் இந்த என்ன ரொட்டேட் ஆகும் அது மாதிரி உங்கள் ஷோல்ட்ரு போன பாருங்கள் ஷோல்டருக்கு நம்ம கையை ரொட்டேட் பண்ண முடியும் ஸோ எந்த இடத்துல ஜாயின்ட் இருக்கோ ரெண்டு போன்ஸ் மீட் பண்ணுற இடந்தான் ஜாயிண்ட் ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல நம்மளால் என்ன செய்ய முடியும் ரொட்டேட் பண்ண முடியும் இங்கே அவங்க இடம் இது நேம் போடுறாங்க பாருங்கள் இது ஷோல்டர் இது எல்போ கை முட்டி பேர் எல்போ இந்த இடம் வாட்ச் கட்டுவோம்ல அந்த ஹேண்டும் ஃபிங்கர் சைடு விஸ்ட் இது ஒரு ஜாயிண்ட்டு அண்டு நீ நம்ம தொடையும் கால் சேரக்கூடிய முட்டி இது நீ ஜாயிண்ட் இது ஆங்கிள்ஸ் இந்த கால் பாதமும் இந்த காலும் அதாவது கொலுசு போடுவாங்கல்ல அந்த இடம்தான் இது ஆங்கிள் ஓகேவா ஸோ இது ஒரு ஜாயின் இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல கூடிய ஜாயின்ஸ் அடுத்து பாருங்கள் வி ஹேவ் டு பெண்ட் அவர் பாடி டு டூ மெனி ஆக்டிவிட்டீஸ் திஸ் இஸ் மேட் பாசிபிள் பை த ஜாயின்ஸ் நம்ம உடம்பு என்ன பண்ண முடியுதான் நிறைய வந்து பெண்ட் பண்ண முடியுதான் கை காய் காலை மடக்கிறது படுத்துருக்காங்க படுத்துருக்காம உடம்பு முதுக மட்டும் தூக்கி கலையை து நீட்டுறது இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது சைக்கிள் ஓட்டும் போது குனிவது இந்த மாதிரி குழந்தைங்கள தவழ்ந்துருப்பாங்களா அந்த போஸ்டர் இந்த மாதிரி திங்ஸ் தூக்கிட்டு போகிறது பேக் தூக்கிட்டு போகிறது இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கெல்லாம் எப்படியாவது நீங்கள் கையை மடக்குவீங்க இல்லை காலை மடக்குவீங்க இல்லை ஷோல்டரை நீட்டுவிங்க ஸோ ஏதாவது சம் ஆக்டிவிட்டிஸ் செய்வீங்க பெண்ட் பண்ணி ஸோ அதுக்கு எல்லாமே எது ஹெல்ப் பண்ணுதான் இந்த ஜாயின்ஸ் தான் ஹெல்ப் பண்ணதுன்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இங்கே எபிசை சர்க்கிள் த ஜாயின்ஸ் இந்த த கிவ்வன் பிக்சர் இந்த பிக்சரில் எதெல்லாம் ஜாயின்ஸுன்னு கேட்குறாங்க ஜாயின்ஸ் தான் என்ன பார்த்தோம் ரெண்டு போன்ஸ் மீட் பண்ணக்கூடிய இடம் அதுதான் ஜாயின்ஸ் ஸோ டாப்பில் என்ன இருக்கும் ஃபிங்கரில் நெயில்ஸ் அப்படி தானே ஸோ இது ஒன்று இது ஒன்று ஸோ இது ஒரு போன் இது ஒரு போன் உங்களுக்கே தெரியுது இல்லையா தனித்தனி போனாக இருக்குது ஸோ இந்த போனு இந்த போன் தர இந்த இடம் தான் இது ஒரு ஜாயிண்ட் இது ஒரு ஜாயிண்ட் ஸோ அஞ்சு ஃபிங்கர்லேயும் அஞ்சு ஜாயிண்ட் இருக்கு தென் இந்த இடத்துல நம்ம பாம் உள்ளங்கையிலேருந்து ஃபிங்கர்ஸ்க்கு கனெக்ட் ஆகக்கூடிய இடம் ஸோ இது ஒரு ஜாயிண்ட் தென் இங்கே விரிச்சுக்கிட்டு இங்கே ஒரு ஜாயின்ஸ் ஸோ ரெண்டு போன்ஸ் மீட் பண்ணக்கூடிய இடம் தான் ஜாயின்ஸ் ஓகேவா இப்போ உங்களுக்கு ஜாயின்ஸுங்கிறது என்னென்னு புரிஞ்சுருக்கும் ஓகே நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ரோல் ஆஃப் த சென்ஸ் ஆர்கன்ஸ் சென்ஸ் ஆர்கன்ஸோட வேலைகள் என்னன்னு பார்க்க ரோல் ஆஃப் த சென்ஸ் சரி சென்ஸ் ஆர்கன்ஸ்னு என்னென்னு தெரியுமா உங்களுக்கு பாருங்கள் கொடுத்துருங்க பாருங்கள் வாட் ஆர் த சென்ஸ் ஆர்கன்ஸ் தட் யூஸ் யூ தட் யூ யூஸ் டு ஐடென்டிஃபை த ஆஃப் திஸ் கிவன் பிலோ அதாவது நீங்கள் எந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணி கீழக திங்ஸை கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்குறாங்க சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னா நம்ம உணரக்கூடியது ஒரு திங்ஸை நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது இது ஒரு இந்த திங் தான் கண்டுபிடிக்கக்கூடியது தான் சென்ஸ் ஆர்கன்ஸ் நம்ம எதெல்லாம் வச்சு கண்டுபிடிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அப்படி தானே கண்ணால் பார்த்தாலே இது ஆப்பிள்னு தெரிஞ்சிடும் இல்லைன்னா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணும்போது நம்ம கண்ணை கட்டியிருந்தால் கூட சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணோன்னா நம்ம நாக்கு மூலமாக அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்து இது ஆப்பிள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ சத்த விசில் சவுண்டு சவுண்டு நம்ம காதில் கேட்கும் போதே இது விசில் சவுண்டுன்னு கண்டுபிடிச்சிடும் நம்ம காதால் சவுண்டை கேட்டாலே விசில் சவுண்டுன்னு தெரிஞ்சிடும் செங்கல் இது டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது செங்கல் அப்படின்னு தெரிஞ்சிடும் பூ பூவை ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே பூன்னு தெரிஞ்சிரும் அப்படி தானே இது கம்ப்யூட்டர் பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் நம்ம காதால் கேட்டோ இல்லை மூக்கால் ஸ்மெல் பண்ணியோ இல்லை டச் பண்ணியோ இல்லை கண்ணால் பார்த்தோ இந்த மாதிரி எதாவது ஒரு வகையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ எந்த ஆர்கன்ஸை நம்ம யூஸ் டச் யூஸ் பண்ணி நம்ம அந்த திங்ஸை ஃபீல் பண்ணுறோமோ அதான் சென்ஸ் ஆர்கன்ஸ் பாருங்கள் அவர் சென்சஸ் ஒர்க் டுகெதர் டு டெல்லஸ் அபவுட் த வேர்ட் வி லிவ்இன் அதாவது நம்மளோட சென்சஸ் உணர்வுகள் வந்து நம்ம உலகத்தில் எ வா எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எதுக்கு இடையில் வாழ்ந்துகிட்ருக்கோன்றதை ஃபீல் பண்ணி சொல்கிற சொல்கிறது தான் என்னெல்லாம் நம்ம சுற்றி இருக்குன்னு டெல் சொல்கிற சொல்கிறது தான் நம்மளோட சென்சஸ் வி மோஸ்ட் ஆஃபன் யூஸ் மோர் தென் ஒன் ஆஃப் அவர் சென்சஸ் அட் த சேம் டைம் ஒரே நேரத்தில் நம்ம ரெண்டு மூணு சென்சஸ் கூட யூஸ் பண்ண முடியுமா அதாவது ஒரே நேரத்தில் நம்மளால் பார்க்கவும் முடியும் ஸ்மெல் பண்ணவும் முடியும் இப்போ ஒரு மல்லிகைப்பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளால் ஒரே நேரத்தில் கண்ணால் பார்க்கவும் முடியும் மூக்கால் ஸ்மெல் பண்ணி அந்த டேஸ்ட்டு அந்த அந்த ஸ்மெல்ல தெரிஞ்சுக்க முடியும் ஸோ முதல்ல சென்சார்னு என்னெல்லாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்க பிடிக்கிற மாதிரி நோஸ் தென் சைட்டு கண்ணால் பார்க்கறது ஐஸ் டச் நம்ம டச் பண்ணி பார்க்குறது கையால் டச் பண்ணி பார்க்கலாம் நம்ம டச்சுங்கிறது நம்ம ஸ்கின் உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்கின்னில் எங்கே பட்டாலுமே நமக்கு டச் ஆகும் அப்படி தானே நம்ம கையில் கிள்ளனாலும் நம்ம ஃபீலிங்ஸ் தெரியும் க கழுத்தில் கச்சு கை வச்சாலும் நமக்கு டச் பண்ணாலும் நமக்கு தெரியும் ஸோ நம்ம ஸ்கின் ஃபுல்லாகவே டச் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு சென்ஸ் ஆர்கன் அடுத்து ஹியரிங்க்கு உதவக்கூடிய இயர்ஸ் அண்ட் டேஸ்டிங்க்கு உதவக்கூடிய டங்க் இந்த அஞ்சுமே ஒரு நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் இங்கே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் ரிலேட்டிங் டு பாப்கார்ன் பாப்கார்னை வச்சு நமக்கு டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்ம நோஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா பாப்கார்னோட ஸ்மெல்லு தெரிஞ்சுக்கலாம் நைஸ் ஸ்மெல் அப்படி தானே நம்ம தேட்டருக்குலாம் போகிறோம் பாப்கார்ன் போடுவாங்க இல்லை எக்ஸிபிஷன் போகிறோம் அங்கே பாப்கார்ன் போட்டாங்கன்னா அந்த ஸ்மெல்லை வச்சே நமக்கு பாப்கார்னோட ஸ்மெல் தெரிஞ்சிடும் தென் சைட் ஐ வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அது எல்லோ கலரில் இருக்குது ஸ்மால் ஸ்மால் குட்டி குட்டியாக இருக்குது ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் டச் டச் பண்ணி எனக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸ்மூத்தாக இருக்கா சில பாப்கார்ன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் சில இது சாஃப்டாக இருக்கும் அப்படி தானே ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு டச் பண்ணால் தெரிஞ்சிடும் ஹியரிங் பாப்க பாப் 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 க்ரன்ச் நம்ம கடிச்சு ஆடும்போது சத்தம் கேட்கும் இல்லையா அந்த சவுண்டை வச்சு பாப்கார்னோட க்ரன்ச்சியாக இருக்குது பாப்கார்ன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை அது சவு சவுன்னு போய் தான் சத்தம் கேட்குமா கேட்காது ஸோ அது க்ரன்ச்சி இல்லைன்றது நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்து டேஸ்ட் அது சால்ட்டியாக ஸ்பைஸியாக உப்பாக காரமாக இருக்கான்றதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரே நேரத்தில் நம்மளோட அஞ்சு சென்சார்களுமே யூஸ் பண்ண முடியும் சில நேரங்களில் ரெண்டு சென்சார்கள் யூஸ் ஆகும் சில நேரத்தில் ஒன்றே ஒன்று கூட யூஸ் ஆகும் ஸோ மோர் தென் ஒன்று கூட நம்ம சென்சார்கள் யூஸ் பண்ணிக்கலாம் த ஃப்ளேவர் ஆஃப் ஃபுட் இஸ் ஆக்சுவலி எ காம்பினேஷன் ஆஃப் இட்ஸ் டேஸ்ட் ஸ்மெல் ஆஸ் வெல் ஆஸ் த டெக்ஸ்சர் ஒரு சாப்பாடோட டேஸ்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்தது தான் அதோட டேஸ்ட் ஆகட்டும் அதோட ஸ்மெல் ஆகட்டும் அதோடய அமைப்பாகட்டும் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சாப்பாட ஸ்மெல் ஒரு சாப்பாடு பார்க்க அழகாக இருக்குது ஆனால் கசப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம் இல்லை கால் டேஸ்டாக இருக்கான ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம் பார்க்க அழகாக இருக்குது பார்க்க நல்லாவே இல்லை ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம விரும்புவோமா விரும்பவே மாட்டோம் சப்பாத்தியே எடுத்துக்கோங்களேன் அது ரவுண்டாகவே இல்லாமல் கோணி மாதிரிலாம் இருந்தேன்னா அது என்னது இப்படி இருக்குது அப்படின்னு கேட்போமா இல்லையா தோசையாக இருந்தால் கூட பிஞ்சு பிஞ்சு இருந்தால் நம்ம சாப்பிடுவோமா என்னம்மா அது பிஞ்சு தோசை அப்படின்னு கேட்போம் அப்படி தானே ஸோ ஒரு சாப்பாடு டேஸ்ட்டுங்கிறது நம்ம ஸ்மெல்லு நம்ம பார்க்குறப்ப அந்த டெக்ஸ்டர் அந்த டேஸ்ட்டு இந்த அதோட அமைப்பு எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சாப்பாடோட டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸோட ஒர்க் பற்றி கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கனும் என்னென்ன வேலை செய்யுதுன்னு சென்ஸ் ஆர்கன் எல்லாம் பார்த்தோம் ஐஸ் இயர்ஸ் நோஸ் ஸ்கின் டங்க் ஓகேவா ஸ்கின்னாக தோல் ஐஸ் ஒரு என்னது பார்க்குறது பார்த்து என்ன செய்யும் அது அது என்ன ஷேப்பில் இருக்குது என்ன சைஸில் இருக்குது என்ன கலரில் இருக்குது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது என்ன டெப்த்தில் இருக்குது அதாவது எவ்வளோ தூரமாக இருக்குது எவ்வளோ ஆழமாக இருக்குதுன்னு எல்லாமே நீங்கள் நாட் ஓன்லி சாப்பாடு எல்லா விஷயங்களையுமே பார்க்குறதுக்கு நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு உத ஒரு செடி ஆகட்டும் ஒரு தண்ணி ஆகட்டும் எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு அது நம்ம ஐஸ் உதவுது அடுத்து பாருங்கள் இயர்ஸ் காது காது வந்து லவுட் ஆர் சாஃப்ட் சவுண்ட் ரெண்டே தான் ஒன்று சவுண்டு அதிகமாக இருக்கணும் இல்லை சவுண்டு கம்மியாக இருக்கணும் அதை ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த இயர்ஸ் உதவுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோஸ் நோஸ் என்ன பண்ணும் ப்ளஸண்ட் அண்ட் அன்பிளசண்ட் நல்ல ஸ்மெல்லாக கெட்ட ஸ்மெல்லாக அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த நோஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது தென் ஸ்கின் ஸ்கின் வச்சு என்ன பண்ணலாம் டச் பண்ணலாம் டச் பண்ணால் அது ரஃப்பாக இருக்குமா ஸ்மூத்தாக இருக்குமா ரொம்ப ரஃப்பாக இருக்குமா ஸ்மூத்தாக இருக்குமா இல்லை சாஃப்டாக இருக்குமா இல்லை கடினமாக இருக்குமா இல்லை ஃப்ளஃபியாக அப்படியே அமீன் கொடுக்கற மாதிரி ஃப்ளஃபியாக இருக்குமா இல்லை ஹாட்டு சூடாக இருக்குதா கோல்டு சில்லுன்னு இருக்கா ஸ்டிக்கி ரொம்ப வெறப்பாக இருக்கான்னு டச் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா டங்கு டங்குன்னா நாக்கு நாக்கு வச்சு தெரிஞ்சுக்கலாம் டேஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் அது இனிப்பா புளிப்பா காரமாக உப்பாக இருக்குதா கசப்பாக இருக்குதா துவர்ப்பாக இருக்குதான்னு சொல்லிட்டு டேஸ்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸாம் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க ரேட் த நேம்ஸ் ஆஃப் த சென்ஸ் ஆர் மென்ஸ் ரிலேட்டட் டு த டிஸ்கிரிப்ஷன் கிவன் ஒரு கடலை உருண்டை பொறிகளில் உருண்டை அப்படி தானே ஸோ இதை வச்சு நம்ம இந்த பொறிகள்னு உண்டு என்னென்னு நம்ம சென்சார்னு வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த பொறிகள் வந்து எல்லோ கலரில் இருக்கான் அதை நம்ம ஐஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படி நான் பார்த்து நமக்கு கலர் தெரிஞ்சிடும் ஸோ நம்ம ஐஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இது ஹார்டாக இருக்குங்கிறாங்க ஹார்டாக இருக்குன்னு எப்படி தெரியும் நமக்கு பார்த்தா தெரியுமா தெரியாது கையில் எடுத்து பார்த்தா தான் டச் பண்ணி பார்த்தா தான் அது சாஃப்டாக இருக்கா ஹார்டாக இருக்கான்னு தெரியும் ஸோ ஹார்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு எந்த சென்சார்கள் ஹெல்ப் பண்ணும் ஸ்கின் அப்படிங்கிற சென்சார்கள் தான் இங்கே ஹெல்ப் பண்ணும் ஸோ இங்கே ஸ்கின் எழுதணும் தென் பார்த்தீங்கன்னா க்ரென்ச் க்ரென்ச்சி அப்படி இருக்குது எப்படி தெரியும் சாப்பிடும்போது கட் மூணு சத்தம் கேட்கும் இல்லையா அப்போ நம்ம காதாரம் அந்த சவுண்டை கேட்கும்போது அது க்ரென்ச்சியாக இருக்கான்றது தெரிஞ்சிடும் தென் ஸ்வீட்டு அது இனிப்பாக இருக்கான்னு எப்படி தெரியும் நம்ம நாக்கில் டேஸ்ட் தரப்படும்லே வாயில் வச்சோன்னே ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சென்சார்கன்ஸ்லாம் இந்த ஃபுட்டை பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இன்னொரு ஃபேக்ட்ருக்காம பாருங்கள் த ஸ்கின் இஸ் த லார்ஜஸ்ட் சென்ஸ் ஆர்கன் இன் அவர் பாடி உடம்புல இருக்க சென்சார்கள்லே லார்ஜஸ்ட் வந்து என்னதான் ஸ்கின் தான் அப்படிங்கிறாங்க ஏன் நமக்கே தெரியும் இந்த அஞ்சு தான் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஐஸ் கண்ணுக்குள்ளே இருக்குது கண்ணில் முகத்தில் சின்னதாக ரெண்டு இருக்கன்னு இருக்குது இயர்ஸ் ரெண்டு காது இருக்குது மூக்கு ஒன்று இருக்குது டங்கு ஒன்று இருக்குது ஸ்கின் தோல் எங்கே இருக்குது பகுதி மேலே அந்த தோல் இருக்கு இல்லையா நம்ம க அந்த கைகளில் இருக்க தோல் இருக்குல்ல அந்த தோல் பகுதி எங்கே இருக்குது நம்ம டாப் நம்ம நெத்தியில் ஃபோர்ஹெட்லேருந்து நம்ம கால் ஃபுட்டு வரைக்கும் இருக்குது நம்ம தோல் ஸ்கின் வந்து எல்லாம் நம்ம பாடியை ஃபுல்லாகவே நம்ம பாடியில் இருக்கற போன்ஸ் எலும்புகளை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறது இந்த ஸ்கின் தான் ஸோ இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டு சென்ஸாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் தான் ஓகே அடுத்து பாருங்கள் அண்ட் எலிஃபென்ட்ஸ் ட்ரங்க் இஸ் ஆக்சுவலி லாங் நோஸ் எலிஃபண்டோட ட்ரங்க் இருக்குது இல்லையா ட்ரங்க்னா தும்பிக்கை தும்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எலிஃபெண்ட்டோட மூக்காம் ஓகே எலிஃபெண்ட்டுக்கு நீளமான மூக்காம் நீங்கள் எலிஃபெண்டெலாம் வாசலாக வந்தால் பாருங்கள் அது வழியாக தான் அந்த புஸ் புஸு காற்று வரல அந்த ஸ்மெல்லாம் தெரியும் அந்த தண்ணியெல்லாம் புஷ்ஷுன்னு அடிக்கல அப்போ அந்த காற்று வர்றது தெரியும் ஸோ அந்த லாங் ட்ரங்க்ங்கிறது எலிஃபெண்ட்டோட நோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதான் இன்றைக்கு உள்ள கிளாஸு இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் போன்ஸ் ஜாயின்ஸ் அண்ட் ரோல் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம் உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன் நீங்கள் இந்த கிளாஸ் கவனிச்சுருப்பீங்க இல்லை நான் ஒரு எக்ஸைஸும் கூட கொடுத்துருக்கேன் அப்படி தானே இந்த எக்ஸசைஸ் இருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு புக் எக்ஸசைஸும் பார்த்துடலாம் உங்களுக்கு இந்த லெசன் ஏதாவது புரியாமல் இருந்தாலோ ஏதாவது டவுட் இருந்தாலோ உங்கள் கிட்ட சொல்லுங்கள் அவங்க வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நம்பர் குரு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி உங்கள் டவுட்டை நாங்கள் கிளியர் பண்ணிடுவோம் ஓகே ஓகே இப்போ நம்ம புக்கில் இருக்க எக்ஸைஸ் பார்க்கலாம் பார்க்கலாமா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் த வேர்ட்ஸ் கிவன் இன் த ப்ராக்கெட் இந்த சென்டென்ஸ் என்ன சொல்கிறாங்க இந்த கீழே சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களாம் இந்த ப்ராக்கெட்டில் இருக்க வேர்ட்ஸ் வச்சு நம்ம என்ன செய்யணுமா அதை கம்ப்ளீட் பண்ணணுமா என்ன வேர்ட்ஸ் ப்ராக்கெட் கொடுத்தா பாருங்க லுக்ஸ் சவுண்டு ஸ்மெல் ஃபீல்ஸ் டேஸ்டஸ் லுக்ஸுனால் பார்க்கறது கண்ணை வச்சு தான் பார்க்க முடியும் அப்படி தானே சவுண்டு சவுண்டுனால் என்னது சத்தம் காதால் கேட்குறது ஸ்மெல் வாசனை மூக்கால் பார்க்கறது ஸ்மெல் பண்ணுறது ஃபீல்ஸ் அப்படின்னா டச் பண்ணி நம்ம ஃபீல் பண்ணுறது அதுக்கு எது எந்த சென்ஸாக யூஸ் ஆகும் ஸ்கின் அடுத்து டேஸ்டஸ் சுவை இதுக்கு எது யூஸ் ஆகும் நம்மளோட நாக்கு அப்படிதானே ஸோ பார்க்கலாம் ஹனி டேஸ் வீட் ஹனி வந்து இனிப்பாக இருக்குமா அது எப்படி நமக்கு தெரியும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு எது இந்த டேஸ்ட் ஓகேவா டங்கை வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் ஸ்வீட்டுன்னு தெரியும் அடுத்து பாருங்க ஃபெதர் டேஸ் சாஃப்ட் ஃபெதர் அப்படின்னா இந்த பறவைகளுக்குலாம் இருக்குள்ளே சிறகு இறகுகள் அது ஃபெதர் சொல்லுவாங்க ஸோ அது ரொம்ப சாஃப்டாக இருக்குமா அது எப்படி தெரியும் நமக்கு நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணால் தானே தெரியும் ஸோ எ ஃபெதர் ஃபீல்ஸ் சாஃப்ட் ஓகே அடுத்து எ ஜாஸ்மின் ஹாஸியர் பிளஸ் அண்ட் டேஷ் ஜாஸ்மின்கிட்ட ரொம்ப நல்லதாக ஒன்று இருக்குமா என்ன இருக்கும் ஜாஸ்மின் அப்படின்னா என்னது வாசனை தான் அப்படி தானே ஸோ எ ஜாஸ்மின் ஹாசியா பிளஸ் அண்ட் ஸ்மெல் ஓகே தென் எ ஃப்ளவர் கார்டன் டேஷ் பியூட்டிஃபுல் பூந்தோட்டம் பூந்தோட்டம் ரொம்ப அழகா இருக்குமா எப்போ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகா இருக்கும் பூந்தோட்டம் பார்க்கவே அழகாக இருக்கும் ஸோ லுக்ஸ் லுக்குனால் பார்க்குறது ஓகே த குக்கு மேக்ஸ் ஏ மியூசிக்கல் டேஸ் டே குக்குன்னா என்னது பறவை குயில் அது என்ன பண்ணுதான் ஒரு மியூசிக்கல் ஒரு மியூசிக்கல் சவுண்டை உண்டு பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து பாருங்கள் ஸோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பார்த்து Next நெக்ஸ்ட்டு

ஸோ எல் அடுத்து ட்ரம்பட் இதுவும் எப்படி இருக்கும் லவுடு தான் ஸோ எல் அடுத்து ஸ்பீக்கர் பாக்ஸ் இதுவும் சத்தம் பயங்கரமாக காது பழக்கம் அப்படி தானே இதுவும் எல் அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளூட் புல்லாங்குழல் இதோட ச சத்தம் ரொம்ப இனிமையாக நல்லா இருக்கும் காது கேட்குறது அப்படி தானே ஸோ இங்கே எஸ் சவுண்டு கம்மியாக தான் இருக்கும் அடுத்து குக்கு குயிலோடய சவுண்டும் வெள்ளி ச இனிமையாக இருக்கும் கேட்குறதுக்கு சவுண்டு கம்மியாக தான் இருக்கும் ஸோ எஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் நாலு திங்ஸ் கொடுத்துருக்காங்க சுகர் லெமன் சில்லி சீ வாட்டர் சுகர்னால் சீனி லெமன்னா லெமன் திரும்ப எலுமிச்சம்பழம் சில்லி மிளகாய் சீ வாட்டர்னால் கடல் தண்ணி இதோட டேஸ்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சுகர் அப்படிக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் நமக்கே தெரியும் இனிப்பு அப்படி தானே நம்ம நைஸாக அம்மாக்கு தெரியாம தூக்கி வாயில் போட்டு வந்துருவோம் இனிப்பு லெமன் லெமன் எப்படி இருக்கும் புளிப்பாக இருக்கும் புளிப்புக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சோறு சோறுன்னு என்னது புளிப்பு சில்லி சில்லி எப்படி இருக்கும் காரமாக இருக்கும் ஸ்பைசி சீ வாட்டர் சீ வாட்டர் எப்படி இருக்கும் உப்பாக இருக்கும் ஸோ சால்டி ஓகேவா ஸோ இதான் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம் ஒர்க் இந்த மூணையும் நீங்கள் எழுதணும் தென் நம்ம இன்னொன்று பார்த்தோம் இல்லையா அந்த கடலை உருண்டையோட ஒவ்வொரு டேஸ்ட்டையோ கலரையோ பார்க்குறதுக்கு எந்த சென்ஸாக இருக்குன்னு யூஸ் பண்ணி ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன் இது ரெண்டு தான் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம் ஒர்க் இந்த ரெண்டையும் இன்றைக்கி என்ன செஞ்சிடும் நீங்கள் இன்றைக்கி எழுதி பார்த்துடணும் ஒரு நோட்டில் என்ன செய்யணும் டேட் போட்டு லெசன் நேம் போட்டு இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கணும் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மீதி லெசனை மீதி போர்ஷன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க் யூ